கிழக்கு தொடர்ச்சி மலையோட நல்ல மலை காட்டுல ஜோதிர்லிங்கமா அருள் பாலிக்கிற சுயம்புலிங்கம் பதினெட்டு சக்தி பீடங்கள்ல இருந்து அருள் பாலிக்கும் பிரம்மராம்பிகா ஸ்ரீசைல மலையாகவே உருவாகி இறைவனை சுமக்கும் நந்தி பாதாள கங்கையா பாயக்கூடிய கிருஷ்ணா நதி அப்புறம் அக்கம்மா தேவி குகைக்கு ஒரு திரில் பயணம்னு ஸ்ரீசைலம் போயிட்டு வர்றது நிச்சயமாக ஒரு அருமையான ஆனந்தமான அனுபவம் நீங்களும் போயிட்டு வர்றதுக்கு ஆசைப்படுறீங்களா இதோ உங்களுக்காக தான் இந்த எல்லா விவரமும் இங்கே பதிவிட்டிருக்கோம் அதாகப்பட்டது ஆந்திர மாநிலத்தில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருந்தாலும் இந்த ஊருக்கு போக்குவரத்து வசதி தான் சும்மா சுத்தோ சுத்தோன்னு சுத்துகிற மாதிரி இருக்குது ஆனாலும் ஈஸியாக போயிட்டு வர முடியும் நல்ல மலான்னு சொல்ற நல்ல மலையில பார்த்தோம்னா சுமார் ஆயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இருக்கிறது தான் ஸ்ரீசைலம் கோவிலும் ஸ்ரீசைலம் நகரமும் முற்காலத்துல கோவில் மட்டும் இருந்ததாகவும் பின்னாடி டவுன் உருவாகி மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஸ்ரீசைலம் டவுன்லயே பள்ளிக்கூடம் பேங்க் சந்தைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுன்னு ஏகப்பட்ட வசதிகளும் இருக்கு

சந்திரலேகா இங்க கிடைச்ச மல்லிகை பூவுனாலயோ அர்ஜுன மலர்கள்னாலயோ அர்ச்சனை பண்ணதுனால மல்லிகா அர்ஜுனர்னு இந்த சிவலிங்கம் பெயர் பெற்றதா சொல்றாங்க சிலாத முனிவர் தவம் பண்ண இடங்கிறதுனால ஸ்ரீசைலம்னு சொல்லப்படுறதாவும் சொல்றாங்க இந்த இடத்துல தான் நந்தியம்பெருமான் சிவபெருமானுக்கு வாகனமாக வரம் பெற்று ஸ்ரீசைலம் மலையாகவே உருவாகி நின்று இருக்காருன்னு சொல்றாங்க அதனால பிரதோஷ நாளில் இங்க வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்றது வெகு சிறப்போ சிறப்போன்னு சொல்றாங்க ஆதிசங்கரர் சிவானந்த நகரி பாடிய இடம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர்னு மூவராலையும் பாடல் பெற்ற கோவில் இந்த ஸ்ரீசைலம் கோவில் இது மட்டும் இல்லாம நக்கீரர் நம்பியாண்டார் நம்பி பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார்னு வரிசையா ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை பாடியிருக்காங்க குருச்சேத்திரத்தில் தானங்கள் பண்றது கங்கையில நீராடுறது நர்மதை கரையில் வாழ்கிறதும் காசியில வாழ்றது இது எல்லாத்துலையும் கிடைக்கிற பலனை விட ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தை கும்பிடுறத கோடி பலன் தரக்கூடிய விஷயம்னு ஸ்கந்த புராணம் சொல்லுது ஸ்ரீசைல சிகரத்தை கண்டால் மறுபிறவி இல்லை மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லப்படுறதுனால இந்த கோவில திருப்பருப்பதம் அப்படின்னு சொல்றாங்க பாண்டவர்கள் தரிசனம் பண்ண சிறப்பு இங்கே இருக்கு முதலாம் நூற்றாண்டு ஏராளமான இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க இப்படி ஈசன் அம்மா பார்வதி பிரம்மராம்பிகாவும் அருள்பாலிக்க கூடிய ஸ்ரீசைலம் கோவில்ல தரிசனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் இப்ப கிடைச்சிருக்கு அப்படியே நம்ம சொல்றத கேட்டுட்டு ஆனந்தமா போய் அன்பால் அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வாங்க சரியா எப்படி ஸ்ரீசைலம் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சென்னையிலேருந்து ஸ்ரீசைலம் கோவிலுக்கு நேரடி பஸ் வசதி இருக்குது ஸ்ரீசைலத்துக்கு கிழக்கே நூற்றி எழுபத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஓங்கோல்கு சென்னையிலிருந்தும் கோவை மதுரை திருநெல்வேலியிலிருந்தும் ட்ரெயின் வசதி இருக்கு அதே மாதிரி ஸ்ரீசைலத்துக்கு மேற்கே அதே நூற்றி எழுபத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் கர்னூருங்கிற ஊருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து பல ஊர்களில் இருந்தும் ரயில் வசதிகள் இருக்குது நாம் ஸ்ரீசைலம் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா சென்னைக்காரங்க நேரடியாக பஸ்ஸில் வந்துடலாம் அதுக்கு சுமாராக இருந்து பதினான்கு மணி நேரம் ஆகும் ஆத்தாடி அம்பட்டு தூரம் பஸ்ஸா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதி வரைக்கும் அதாவது ஓங்கோல் வரைக்கும் ரயிலில் வந்து அங்கிருந்து நேரடியாக பஸ் இருக்கு அதில் கூட நீங்கள் வந்துடலாம் கர்னூல் போகிறத விட ஓங்கோல் போகிறதுக்கு ட்ரெயின் வசதி அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஓங்கோலில் இருந்தும் பஸ் வசதி நிறையா இருக்கு அதனால ஓங்கோல் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கிருந்து நேரடி பஸ்ஸில் நீங்கள் வந்துடலாம் இல்லான்றினா இருந்து ஸ்ரீசைல மலை இடிவார பக்கம் இருக்கக்கூடிய மர்கா ஊருக்கு பஸ்ஸில் வந்து அங்கே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மர்கா இருந்து ஸ்ரீசைல மலைக்கு இன்னொரு பஸ்ஸில் நீங்கள் வந்துடலாம் சரியா மொத்தத்தில் எப்படினாலும் ஓங்கோல்லேருந்து நாம் ஸ்ரீசைலம் மலை மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணியே ஆகணும் இதை தவிர இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு அதையும் நான் சொல்கிறேன் நம்ம ஊர்களில் இருந்து திருப்பதிக்கு ட்ரெயின் வசதி ஏராளமாக இருக்குது அது நமக்கே தெரியும்ல இந்த திருப்பதியிலிருந்து மர்காபூருங்கிற ஊருக்கு தினசரி ட்ரெயினும் இருக்குது இதில் மர்காபூர் வந்துட்டு அங்கிருந்து கூட நீங்கள் பஸ்ஸில் வரலாம் ரைட்டா ரைட்டு மொத்தத்தில் இந்த மர்காபூர் தான் ஒரு முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட் ஓகே இந்த மர்காபூர் வந்துட்டோன்னா அங்கேருந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஸ்ரீசைலத்துக்கு பேருந்துகள் வருது இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா நல்லா புஷ்பாக் சீட் போட்ட எக்ஸ்பிரஸ் பஸ் ஒன்று இருக்குது இந்த மாதிரி பஸ்களில் மர்காபூர்லேருந்து ஸ்ரீசைலம் போகிறதுக்கு எண்பத்தோரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இருநூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வந்து கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க சுமாராக மூணு மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க புஷ்பேக் இல்லாமல் நார்மல் சீட் போட்ட நார்மல் பஸ் ஒன்று இருக்குது மர்காப்பூர்லேருந்து ஸ்ரீசைலத்துக்கு நூற்று பத்து ரூபா டிக்கெட் வாங்குறாங்க இதுலேயும் மூணு மணி நேரத்தில் கொண்டு வந்து விடுறாங்க இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா மலை மேலே ரோடு எக்கச்சக்கமாக ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது சாதாரண பஸ்ஸில் போகும்போது இந்த ஸ்பீடு பிரேக்கரில் சும்மா டம்மு டம்முன்னு தூக்கி தூக்கி போட்டுகிட்டே போகும் அதுவே என்னப்பா ஏதோ ஒரு பிரசவ வலி வராத வழியை கொண்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு நம்மளை சொல்ல வச்சிரும் அதுவே எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் நீங்கள் போகும்போது அப்படியே ஜாலியாக தூக்கி போடும் பஸ்ஸில் அந்த சீட்லலாம் செக்கப் சார் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஓகேவா ஓகே அதனால ஸ்பீடு பிரேக்கரில் ஸ்லோ பண்ண போகிறது இல்லைன்ட்டு நல்ல ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட்டா ரைட்டு சரி மர்காப்பூர்லருந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னா அந்த ஊரை சுற்றி அப்படியே மெதுவாக ஆரம்பித்து வர்ற பேருந்து அப்படியே டோர் நாளா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருது இங்கே தான் மலையோட அடிவாரம் இங்கே இருக்கக்கூடிய மோட்டலில் பஸ்ஸு கண்டிப்பாக தவறாமல் நிறுத்துவாங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வாயை அடக்கி வச்சுக்கணும் பிகாஸ் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் அதையும் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க பக்கத்துலேயே பன்றிகள் மேய்ஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பேக்கிடம் ஐட்டம் கூட பழசாக தான் தெரியுது அதனால் பேசாமல் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு போனோன்னா அதையே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது நான் சொல்கிறது அப்படி இப்படின்னு கசாமுசான்னு இருக்கக்கூடிய கடைகளில் நம்ம ஆளுங்க யாராவது டீ சாப்பிடணும்னு ஒரு டெம்ட் ஆகி டீ சாப்பிட்டுருக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா டீ குடிக்கிறவங்கள கண்டக்டர்னு வந்துட்டு எப்பா தம்பி வாங்கையா ராசான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த ஊரில் பாதிக்கு பாதி லேடி கண்டக்டர்ஸும் இருக்காங்க அப்படியே மலை வழிச்சாலையில் பஸ் சும்மா அழகாக போகுது நாம் போனது டூ மார்ச் அப்படிங்கிறதுனால நல்ல வெயில் காலம் மலையெல்லாம் காஞ்சி போய் மரங்கள் எல்லாம் வறண்டு போய் ஏதோ சருகா ஃபுல்லாக அதையும் அப்படியே பராக்க பார்த்துட்டே தான் போனோம் வேற வழி நேரம் போக வேண்டாமா இந்த ஸ்ரீசைலம் மலைக்காட்டில் தான் ஆயிரத்து அறுநூற்றி எழுபதுகளில் வீர சிவாஜி மன்னர் மாத வந்து தங்கி மல்லிகார்ஜுனரை கும்பிட்டாரா அப்போ ஒருவேளை பசுமையாக இருந்திருக்கலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாத காலத்தில் போனால் நல்லா பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் போல் அதுவும் நம்ம காதில் அரசல் புரசலாக விழுந்துச்சு சரி அப்படியே டோர்நாளால் இருந்து சுமார் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஸ்ரீசைலம் டவுனுக்குள்ளே பஸ் வந்து சேருது ஊர் ஊராக சுற்றுன சுற்றுல நமக்கு எந்த ஊருக்கு போனாலும் உள்ளில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு இந்த ஸ்ரீசைலம் மலைநகரம் கூட நம்ம ஊரில் ஏதோ ஒரு சின்ன டவுன் இருந்தால் மாதிரி தான் இருக்குது அவ்வளோ டெவலப்மெண்ட்டெல்லாம் அங்கே வந்திருக்கு ஸ்ரீசைலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் தடியை ஊன்றிக்கிட்டு பாத யாத்திரையாக வந்து சேர்றாங்க இறங்குனதும் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு பெரிய மேப் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் பாதாள கங்கைக்கு நம்ம நடந்து போக முடியும் கொஞ்சம் தூரம் போனதும் மலையில இருந்து படிகள் இறங்குது அடிக்கிறவையில் வேர்வையை தொடச்சிக்கிட்டே நம்ம இறங்கி போகணும் வேறு வழி இல்லை பிகாஸ் அவ்வளோ ஹாட்டான ஒரு கிளைமேட்டு தான் சரி அதுக்கப்புறம் வழியெல்லாம் கடைகள் போட்டிருக்காங்க இறங்கி போய் கிருஷ்ணா நதியோட டேம் ஸ்டோரேஜ் வாட்டரில் நம்ம குளிச்சிக்க முடியும் இந்த இடத்த தான் பாதாள கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆற்றுல குளிக்கிறது கோடி புண்ணியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க நாம் தலையில் அள்ளி தெளிச்சுக்கிட்டு திரும்ப ஏற ஆரம்பிச்சிட்டோம் சரி அங்கே இருந்து கோவிலுக்கு வர்றது சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அதில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வேணும்னா ஆட்டோவில் நம்ம போயிட முடியும் அதுக்கப்புறம் நடந்து தான் கோவிலை அடைய முடியும் நடந்தே வந்து சேர்ந்தாச்சு கிழக்கு பார்த்து பிரம்மாண்டமாக ஸ்ரீசைலம் கோவில் கட்டியிருக்காங்க நாங்க போன நாள்ல செம்ம கூட்டமா இருந்தது ஃப்ரீ தர்ஷன்ல பக்கத்துல கூட போக முடியல அவ்வளவு கூட்டம் ஆயிரக்கணக்கில் அங்க மக்கள் இருந்ததுனால உள்ள போறவங்களை கம்பார்ட்மெண்ட் பிரிச்சு சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு திருப்பதி கோவிலெலாம் எப்படி அடைச்சி வைக்கிறாங்க பக்தர்களை அதே மாதிரி தான் அடைச்சி வச்சு தான் விடுறாங்க கட்டண தரிசனத்தில் போகலான்னு வந்தால் அதில் அதுக்கு மேலேயும் கூட்டம் இருந்துகிட்ருக்கு எப்படியோ தள்ளுமுள்ளு ஒரு பக்கம் கத்தல் கலையபரம்னு அங்கே ஒரே அலப்பறையாக தான் இருந்துட்டுருக்கு அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி நடந்து டயர்டாகி நாக்கு தான் மிச்சம்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ரூபாய்க்கு ஸ்பரிஷ தரிசனம் டிக்கெட் விற்கிறாங்க அது காலையிலோ சாயங்காலம் மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னாங்க இந்த டிக்கெட் வாங்கினா கோவிலுக்குள்ளே போய் சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனரை கையால் தொட்டு தலையோட தலை வச்சு மனசார கும்பிடலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்புறம் ஆர்ஜித செய்வான்னு ஒரு ஐநூறு ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் இந்த ஒரு கவுண்டர் தான் திறந்துருக்கு ஐநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டே நம்ம போகலாம் இருக்கிற கூட்டத்துக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சா அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல கூட நம்மளால நெருங்கவே முடியல கோவில் ஆபீஸ்ல போய் பேசி பார்த்தோம் அதுவும் வேலைக்கு ஆகல சரின்னு வெளியே வந்து நின்னு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் சுமார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மத்தியானம் பன்னெண்டரை மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் தான் ரூபாய்க்கும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் சீக்கிர தரிசன டிக்கெட் கவுண்டர் திறந்தாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் இந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே பொருட்கள் பாதுகாக்கக்கூடிய க்ளாக் ரூம்ஸ் இருக்குது அங்கேயே நம்மளோட பொருள் பேக்கு கேமரா ஃபோன் எல்லாத்தையுமே வச்சுட்டு டோக்கன் வாங்கிக்கலாம் கோவிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் கேமரா இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு அனுமதி கிடையாது அதனால் நீங்கள் தவறாமல் இந்த க்ளாக் ரூமில் வச்சுட்டு போயிடலாம் ஓகே அதனால் மறக்காமல் நீங்கள் வச்சுருங்க இல்லாமல் இருந்து செக் பண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா சுத்தோ சுத்தோன்னு சுற்றி நம்மளை இங்கேயும் அங்கேயும் அலையும் விட்டே ஒரு வழி ஆக்கிருவாங்க அப்புறம் அதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துரும் பார்த்துக்கணும் மத்தியானம் வரைக்கும் வெயில் கொளுத்துச்சு கோவிலுக்குள்ள போகும்போதே மலைத்தூரல் ஆரம்பிக்க குளிர்ந்த மனசோட உள்ள போனா சித்தி விநாயகர் இருக்காரு அவர் அப்படியே ஒரு தோப்புக்கரணம் போட்டுட்டு ஓம் விக்னேஷாய நமக அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு கொடிமரத்தை தாண்டி போனோம் பழைய கல்கோவில் பார்க்கறக்கு அழகா இருந்துச்சு கோவில் கருவறைக்கு முன்னாடி நின்று தரிசனம் பண்ணோம் அதே மாதிரி எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம் சரியா தங்க நாகம் குடைப்பிடிக்க சுயம்புலிங்கமாக மல்லிகார்ஜுனர் அருள் பாலிக்கிறாரு ஒரு நிமிஷம் தான் சாமி கும்பிட்டுட்டு கோவில் சிற்பங்களை ரசிச்சுட்டு பிரகாரத்துக்கு வர முடியும் மத்தியானம் ஆக ஆக கூட்டமும் குறையுது அதனால் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே தரிசனம் பண்ணால் ஆறாம் நம்மளால நம்மளால் சாமி கும்பிட முடியும் அதுக்கப்புறம் அக்கம்மா தேவி சிலை இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அங்கேயும் தரிசனம் பண்ணிக்கிட்டே அந்த சுற்றுப்புற பகுதிகளை ரசிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கும் அருமையான ஒரு கோவில் விசேஷ தினங்களாக இருக்கக்கூடிய கூட்ட நாட்களில் அங்கே நம்ம போனோன்னா வெளியில் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அதனால் கூட்டம் இல்லாத நாட்களில் நம்ம போய் வர முடியும் மல்லிகார்ஜுனர் சன்னதிக்கு தென்மேற்கு மூலையில பிரம்மராம்பா திருக்கோவில் இருக்கு இந்த கோவில் மல்லிகார்ஜுனர் கோவிலை விட உயரமா கட்டியிருக்காங்க அதாவது கருவண்டாக அவதரித்த பார்வதி தேவி இங்க மல்லிகார்ஜுனர் கூட இணைந்தாரா வண்டாக அவதரிச்சு அருள் தர்றதுனால பிரம்ம ராம்பான்னு சொல்றாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல மட்டும் இல்லாம முக்கிய சக்தி இந்த கோவில் சந்தோஷமா சாமி கும்பிட முடியும் மல்லிகார்ஜுனரோ பிரம்மராம்பும் திருமணம் பண்ணிக்கிட்ட இடம் அப்படின்னு கூட இதிகாச புராணங்கள் சொல்லுது சரி சாமியை கும்பிட்டுட்டு வர்ற வழியில உள் அக்கம்மா தேவிக்கு மண்டபம் கட்டி சிலையும் வச்சிருக்காங்க அவங்களையும் கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி கோவில் இருக்கு அதையும் நம்ம ரசிக்க முடியும் ஏராளமான சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க போர்க்காட்சிகள் நடராஜர் திருநடனம் பார்வதி தவம் அர்ஜுனன் தவம் சந்திரவதி கதை பார்க்கடலை கடையும் காட்சிகள்னு பல ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இங்க இருக்கு நேரம் இருந்தா பார்த்து ரசிக்க முடியும் கோவில் விமான கோபுரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே காகதீய மன்னர்னால கணபதியின் சகோதரி மைலமா கட்டியிருக்காங்க அப்புறம் கிழக்கு கோபுரம் கிருஷ்ண தேவராயரும் வடக்கு கோபுரத்தை மராட்டிய மன்னர் வீர சிவாஜியும் கட்டியிருக்காங்க விஜயநகர பேரரசு காலத்தில் கோவில் பிரகாரம் மண்டபம்னு ஏராளமான பணிகளை அங்கே செஞ்சுருக்காங்க பார்வதி தேவி கருவண்டாக பிரம்மராம்பா அவதாரம் எடுத்து இந்த இடத்துல மல்லிகார்ஜுனரோடு சேர்ந்து திருமணம் பண்ணிட்டதுனால இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு திருமணம் கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ மக்கள் மத்தியில் இருக்குது மலை மேலே இருக்கக்கூடிய சாட்சி கணபதி கோவிலில் தவறாமல் கும்பிட வேண்டிய ஒரு இடம் இந்த கணபதி தான் யாருக்கெல்லாம் மோட்சம் இருக்குன்னு சாட்சியம் எழுதுறவர் அதனால ஏடும் எழுத்தானியமா உக்காந்துருக்கிறாரு இந்த மகா கணபதி அவரையும் நாம மனசால கும்பிட்டு வரலாம் லிங்கத்தையும் சக்தி பீடத்தையும் தரிசனம் பண்ணிட்டு நிறைஞ்ச மனசோட நம்ம கிளம்பலாம் இது தவிர மலை மேல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறதுக்கு ஜீப்ல ஒரு ஆளுக்கு இரநூறு ரூபாய் கட்டணம் வசூல் பண்றாங்க அதையும் பேசி நம்ம அங்கேயும் போயிட்டு வரலாம் வெளியில் வந்து போட் ஹவுஸ் போகணுன்னா அங்கேருந்து அக்கம்மாதேவி குகை கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க கிருஷ்ணா டேம் நீர்த்தேக்கத்தில் போட் பயணம் ஆனந்தமாக இருக்கும் அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிடுங்க அங்கே போய் கொஞ்ச தூரம் நடந்து போனால் குகை கோவில் இருக்குது அதுவும் தரிசனம் பண்ணுறதுக்கு அருமையான இடம் அப்புறம் இந்த குகை கோவிலுக்கு ஜீப்பில் போகணும்னா அறுபத்தோரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது சுமாராக ஜீப்புக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க ரோப்கார் வசதியும் இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க இல்லை சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு திருவிழான ஒரு பயணம் விடுன்னா

சொல்லி நந்தியால் வரணும் நந்தியால் வந்துட்டு நவ நந்திகளை தரிசனம் பண்ணிட்டு மூன்றாவது நாளா ஸ்ரீசைலம் மலையில சுவாமி கும்பிட முடியும் அகோபிலம் வீடியோ நந்தியால் தரிசன வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆந்திராவில் நம்ம ஊர் இட்லி எல்லா கடைகள்லையும் கிடைக்குது ஆனால் சாப்பாட்டுக்கு பச்சரிசி தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க நம்ம ஊரை விட சாப்பாட்டுக்கு செலவு ரொம்ப 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 கம்மி சரியா அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்ரீசைலம் மலைமையில் ஊரே இருக்கிறதுனால தங்குறதுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லாட்ஜில் ரூம் போட்டு நம்ம தங்கிக்கலாம் ஸ்ரீசைலம் மட்டும் போயிட்டு வர்ற சென்னைக்காரங்களுக்கு ஒரு நாள் போதும் மற்றவங்களுக்கு ரெண்டு நாட்கள் முழுசா தேவைப்படுது மொத்தமாக ரெண்டாயிரத்துலேருந்து மூன்றாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நிம்மதியாக ஆனந்தமாக போயிட்டு வரலாம் லீவு கிடைச்சா உடனே நீங்கள் ஸ்ரீசைலம் போயிட்டு வாங்க என்ன நான் சொல்றது மறுபடியும் வேற ஒரு கண்டில் உங்களை சந்திக்க வரே பந்தா பந்தாபரணி வற்றா